அனைவருக்கும் வணக்கம். நான் தீபக் விக்ரம். இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களுக்கான இயக்கம் கடந்த 3 வருஷமாக என்னென்ன பணிகளை செஞ்சிட்ருக்காங்க, இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட் அவங்களோட வேலைகள் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான். மக்கள் தலைவர் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட கட்சி நிலைப்பாடு, அவரோட அறிவிப்பு எப்படி இருக்கும் என்ன அப்படின்றத அரசியல் நிலைப்பாடை மொத்தமாக தெளிவாக சொல்லிட்டார். இதை தொடர்ந்து 3 வருஷம் முன்னாடி 2017 December 31 ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர் மன்றத்தை எல்லாத்தையும் மாற்றி மக்களுக்கான பணிகள் செய்கிறதுக்கு நியமிக்க போகிறேன் அப்படின்றத தெளிவாக சொன்னார். அதை தொடர்ந்து ஒரு அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் பதவிகள் மக்கள் மன்றத்தில் மாவட்ட செயலாளர்கள், இணை செயலாளர், துணை செயலாளர், மகளிர் அணி செயலாளர், இளைஞர் அணி செயலாளர், வட்டம், ஒன்றியம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேயும் கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப மைன்யூட் ஸ்கேலாக ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அளவில் ஒரு இதுலேயும் நியமித்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த விஷயம் என்னென்னா, பூத் கமிட்டி ப்ராசஸ் ரொம்ப அழகாக அந்த மக்கள் மன்றத்துலேருந்து ஒரு வார்டுக்கும 30 பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்டுலேயும் போயிட்டு நிஜமாகவே எந்த ஒரு டிஃபால்ட்டாக ஒரு போகஸான டேட்டா இல்லாமல் அழகாக அந்தந்த டேட்டாவை எடுத்து பேர், வயசு, ஓட்டர் நம்பர் இது ஓகே அப்படின்னு சொல்லி டேட்டா என்ட்ரி ஃபுல்லாக பண்ணி அதுக்குன்னே ராகவேந்திர மண்டபத்தில் ஒரு 2-3 பேரை நியமித்து டெலிகால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து மக்கள் பணி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மக்கள் மன்றத்துலேருந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு அன்னதானம் பண்ணுறதா இருக்கட்டும், மெடிக்கல் கேம்ப்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் கேம்ப்ஸ்லாம் வந்து இருக்கிற ஒரு ஆளும் கட்சி செய்ததை தாண்டி அப்பாற்பட்டு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கண்தான முகாமாக இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு ஐ செக் கேம்பிங்காக இருக்கட்டும், இல்லை ஆர்த்தோ கேம்ப்பாக இருக்கட்டும். நம்ம மத்திய சென்னையில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேம்ப்ஸ் ரெகுலராக நடந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு 22-24 மெடிக்கல் கேம்ப்ஸ் நடந்தாச்சு. அதுபோல் அன்னதானமாக இருக்கட்டும், ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏழை மக்களுக்கு ஏதாவது இப்போ தலைவரோட பிறந்தநாளாக இருக்கட்டும், இல்லை தலைவரோட வெட்டிங் டேவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சிறந்த ஒரு தினம் அதை எடுத்து பயங்கரமான ஒரு விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் மக்களுக்கு ஒரு நல்ல நற்பணி பண்ண முடியுமோ அதை போய் சேர்த்துட்ருக்கோம். பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் நிறையாவே நடந்தது. இப்போ ரீசெண்டாக கூட கிருஷ்ணகிரியில் மாவட்ட செயலாளர் திரு கே வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு 2 இடம் மீட் பண்ணும்போது 2 தெருவுக்கு நடுவில் தண்ணி 6 ஓடுற மாதிரி ஒரு இதுவாக சுச்சுவேஷன், அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி 45-50 லட்சம் ரூபா மதிப்புக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. இது அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க கொடுக்குற அந்த ஒரு நன்றி, அந்த ஒரு வீடியோ பார்த்தா கண் கலங்கக்கூடிய ஒரு தருணம் தான் அது. சவுத்தில் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கொரோனா காலத்தில் ஒரு மாவட்டத்திலும் கபசுர குடிநீர் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நிலவேம்பு கஷாயம் கொடுக்கறதா இருக்கட்டும், மருந்து மாத்திரைகள் தேவைப்படுற ஒரு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேர்றத ஒரு மாவட்ட செயலாளர்கள்லையும் ஒரு மாவட்டத்துலேயும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் செந்தில் செல்வானந்த் அப்படின்ற மாவட்ட செயலாளர் ஒரு நாளும் தானே இறங்கி போய் ஒரு இடத்துலையும் என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சார்ன்றது இந்த இடத்துல நம்ம குறிப்பிடத்தக்கது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. இது இப்போ ரீசெண்டாக கொரோனா அப்படின்றதுனால நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம உடனே எது எது பண்ணாங்கன்னு தெரியும். அதை தாண்டி கஜா புயல் ஆரம்பித்து ஒரு நிவாரணமும் ஸ்கூல் கட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், ஒரு மாவட்டத்தில் வந்து ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப ஒரு பேட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அதுக்கு அப்ராட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு நிதி இதெல்லாம் இது பண்ணி ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி அந்த ஸ்கூலில் இது பண்ணாங்க. அப்ராடில் இருக்கக்கூடிய ஆரம்பம் ரஜினி மக்கள் மன்றம். ஸோ இது வந்து எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. இந்த டிஸ்ட்ரிக்ட்னால் இவங்க தான் பண்ணணும், அந்த டிஸ்ட்ரிக்ட் இவங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு வேறுபாடு எதுவுமே கிடையாது. ரஜினி மக்கள் மன்றம் அப்படின்றது அது வந்து ஒரு நற்பணி இயக்கம், மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். மக்கள் சேவை என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே முடிஞ்சளவு மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது கோயிங் ஃபார்வர்ட் 3 வருஷம் ஆகப்போது, இப்போ 3rd anniversary ஆஃப் ரஜினி மக்கள் மன்றம்னு கூட சொல்லலாம். நியூ இயருக்கு முந்தின நாள் December 31 அன்றைக்கி தான் தலைவரோட அறிவிப்பும் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்ன்றது, மக்கள் மன்றத்துலேருந்து எல்லாருமே கட்சிக்கு வருவாங்களா, இல்லை மக்கள் மன்றம்ன்றது ஒரு மக்கள் சேவைக்கான ஒரு இயக்கம், அது வந்து மக்களுக்கு நற்பணி பண்ணுறதுக்கு மட்டும்தான், அரசியல் அப்படின்னும்போது அது வேறு ஒரு பேரலான ஒரு டிவிஷன் அப்படின்ற மாதிரி தலைவர் எடுத்துகிட்டு போவாரா அப்படின்றது எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். காத்துட்ருக்கோம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இன்கேஸ் அது ரெண்டுமே வேறுன்னு சொன்னாலும், எனக்கு தெரிஞ்சு ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபர்கள் அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு தான் இருப்பார்கள், அதில் டவுட்டே கிடையாது. நல்லது செய்யணுன்றவங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். நான் ரஜினி மக்கள் மன்றத்தில் கிடையாது, ஆனாலும் என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் எப்படி எப்படி எந்தெந்த இதில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். இது எனக்கு ரஜினி ரஜினி அப்படின்ற ஒரு மனிதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு பாசம். இதனால் வந்து எனக்கு ஒரு 3 பேர் என்னால் சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த ஆத்ம திருப்தி ஒரு பயங்கரமான சந்தோஷமான ஃபீலிங்கை கண்டிப்பாக கொடுக்குது. தலைவரோட பிறந்தநாள் வருது, இன்னும் ஹார்ட்லி ஒரு 1 வீக் கூட இல்லை, 3-4 நாள் வர சனிக்கிழமை தலைவரோட பிறந்தநாள். ரொம்ப கிராண்டாக
எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுன்ற ஒரு பிளான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் அது ரஜினி ரசிகர்கள் மத்தியில். இந்த வாட்டி இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். முதல் தடவை ரஜினி தலைவரோட பிறந்தநாள் முக்கியமா இல்லை டிசம்பர் 31 முக்கியமா எந்த செலிப்ரேஷன் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும். ஸோ ரெண்டுத்தையும் போட்டி போட்டு கண்டிப்பாக நல்ல திட்டங்களோடு செய்யணும். ஒரு வெறும் செலிப்ரேஷன் ஒரு பாலாபிஷேகம் பண்ணுறதோ ஒரு பட்டாசு வெடிக்கிறதோ இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எவ்வளோ எவ்வளோ நல்லது செய்யணுமோ மக்களுக்கு, எவ்வளோ அன்னதானம், ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப், என்னென்ன பண்ணணுமோ இத்தனை வருஷம் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷமும் அதை பண்ணி நல்லதாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், நல்லது பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் தலைவரால் மட்டும் ஏற்படும். கண்டிப்பாக 2021 ரஜினிகாந்த் சென்ட்ரிக் எலெக்ஷன் வாக்களித்தா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். நன்றி.